தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி. வடக்கிலும் கிழக்கிலும் வாழுகின்ற தமிழர்களிடம் நீங்கள் வெளிப்படையாகவே இந்த உலக நாடுகள் ஒரு சர்வதின வாக்கெடுப்பை நடத்த வேண்டும். இவ்வாறான ஒரு கொலை செய்த கொலைகார கோத்தபாய ராஜபக்சோ கீழே ஹரின் பெர்னாண்டோ பேசுகிற பொழுது அவரை கொலை செய்வேன் என்கிறார். எந்த விதமான அரசியல் பின்னணியும் இல்லாமல் விடுதலை புலிகளின் ஆதரவுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் உள்வாங்கப்பட்டவர் சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி. இலங்கையில் நடந்து முடிந்த கடந்த இரண்டு பொது தேர்தல்களிலும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக அதிக வாக்குகளை பெற்றவர் இவர் தான். நாளை பொங்குடுதீவில் இவ்வாறு தமிழர் வாழுகின்ற இடங்கள் எல்லாம் போலீசை வைத்துக் கொண்டு ராணுவத்தை வைத்துக் கொண்டு அரசாங்கம் அடாத்தாக செய்து கொண்டிருக்கிறது. இது மிக பயங்கரமானது, மிக ஆபத்தானது. ஒரு இரத்தத்தை, ஒரு இரத்த சூழலை, ஒரு இரத்த சகுதிக்குள் இந்த நாட்டை திரும்பவும் கொண்டு போவதற்கு தான் ஒரு இந்த நாட்டின் தலைவராக இருந்து கொண்டு இதனை செய்வேன் என்று இன்றைய ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் என்றால் இது ஒரு மிக பயங்கரமான செய்தி. சிங்களவர்களுக்கு ஒரு நீதி, தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியா? தொல்பொருள் ஆய்வு என்று தமிழ் மக்களின் நிலங்களை அபகரிக்கின்றனர் என்று காரசாரமாக கருத்துக்களை தெரிக்க விட்டார் சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி. சிங்கள தலைவர்களுக்கு ஒரு நீதி, தமிழ் மக்கள் வாழுகின்ற இடங்களிலே அவர்களுடைய நிலங்களை பறிப்பதற்கும் தமிழ் மக்களுக்கும் இன்னொரு வகையான நீதியா? முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் அவர்கள் கொல்லப்பட்டவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். மிரிசிவில் படுகொலையிலே ஈடுபட்டவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் தமிழ் அரசியல் கைதிகள் இன்றும் விடுதலை செய்யப்படாமல் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதோ நண்பர்களே அவரின் முழுமையான உரை. கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இன்றைய தினம் வரிகள் மீதான சட்ட விவாதத்தின் பொழுது நான் மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். நேற்றைய தினம் வடக்கு மாகாணத்தினுடைய முல்லைத்தீவு மாவட்டத்திலே குருந்தூர் மலையிலே தமிழர்களுடைய பாரம்பரியமான அவர்கள் வாழ்ந்து வந்த பிரதேசத்திலே அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை கொண்ட ஒரு மண்ணிலே நேற்றைய தினம் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கா அவர்கள் தலைமையில் இராணுவத்தினர் புடை சூழ இராணுவ கொடிகள் நாட்டப்பட்டு புத்த பகவானுடைய ஒரு சிலையும் கொண்டு போய் வைக்கப்பட்டு அகழ்வாராய்ச்சி என்ற பெயரிலே தமிழுடைய நிலங்கள் அபகரிப்பதற்கான முழு முயற்சிகளும் நேற்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இங்கே ஏற்கனவே மிக முக்கியமான தமிழ் கிராமங்கள் தமிழர்கள் வாழ்ந்த இடம், இன்று அந்த இடங்கள் அழிந்து போயிருக்கின்றன. அந்த இடங்களில் இருந்த மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக கல்யாணிபுரம், படலைக்கல்லு என்கின்ற இரண்டு கிராமங்கள் ஆதிகாலங்களில் அந்த இடங்களிலே மக்கள் வாழ்ந்த இடங்கள். அங்கு இப்பொழுதும் சிறுமக்காலை சுடலைகள் உண்டு. அங்கே இருக்கின்ற சிறுமக்காலையில் இருக்கின்ற சிலுவைகளிலே மலர்வு உதிர்வு எழுதப்பட்ட தமிழ் மொழி வடிவங்கள் இப்பொழுதும் காணப்படுகிறது. இவ்வாறான ஒரு இடத்திலே நீதிமன்ற கட்டளை இருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்திருக்கிறது. அந்த இடத்திலே அகழ்வாராய்ச்சிகளோ அல்லது ஏனைய விடயங்களோ செய்யக்கூடாது என்று ஒரு நீதிமன்ற கட்டளையை மீறி அமைச்சர் ஒரு பட்டாள ஆரவாரங்களோடு சென்று அந்த இடத்திலே இவ்வாறு நடந்து கொண்டது. இந்த நாட்டினுடைய நீதித்துறை நியாயமாக நடக்கிறதா? இப்பொழுது எனக்கு முதல் பேசிய கௌரவ உறுப்பினர் சொன்னார், ரஞ்சன் ராமநாயக்காவுக்கு நீதியை இந்த நாடு வழங்கி இருக்கிறது என்று. சிங்கள மக்களுக்கு ஒரு நீதி, சிங்கள தலைவர்களுக்கு ஒரு நீதி, தமிழ் மக்கள் வாழுகின்ற இடங்களிலே அவர்களுடைய நிலங்களை பறிப்பதற்கும் தமிழ் மக்களுக்கும் இன்னொரு வகையான நீதியா? முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் அவர்கள் கொல்லப்பட்டவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். மிரிசிவில் படுகொலையிலே ஈடுபட்டவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் தமிழ் அரசியல் கைதிகள் இன்றும் விடுதலை செய்யப்படாமல் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே இந்த நீதிமன்றங்கள் எங்கே போனது? இங்கே இந்த நீதிமன்றங்கள் என்ன சொல்லுகின்றன? இந்த நீதி என்பது இந்த நாட்டிலே தனியே ஒரு பௌத்த சிங்களவர்களுக்கு மட்டும்தான் நீதி சொல்லுகின்ற நீதிமன்றங்களாக இருக்கின்றன. ஆகவே கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இது ஒரு மிக முக்கியமானது. இந்த குருந்தூர் மலையிலே அகழ்வாராய்ச்சி தான் நடைபெற வேண்டும் என்றால் அகழ்வாராய்ச்சிக்கு செல்பவர்கள் ஏன் செங்கற்களை கொண்டு செல்ல வேண்டும்? ஏன் அவர்கள் ராணுவ படை சூழ செல்ல வேண்டும்? அகழ்வாராய்ச்சிக்கு போற பாதைகளில் ஏன் ராணுவ படையணியினுடைய கொடிகள் நாட்டப்பட வேண்டும்? ஏன் அங்கு அந்த அகழ்வாராய்ச்சி என்ற பெயரிலே ஒரு சிங்கள பௌத்த சிலை, புத்த பகவானுடைய சிலை அங்கே நாட்டப்பட வேண்டும்? அப்படி என்றால் நான் கேட்கிறேன், இப்பொழுது கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முதல் 1956 அனுராதபுரத்தில் இருந்த 25,000 தமிழ் குடும்பங்கள் சிங்கள வன்முறையினூடாக பலாத்காரமாக அங்கே இருந்து கலைக்கப்பட்டார்கள். இப்பொழுதும் அனுராதபுரத்தில் ஒரு சிவனாலயம் இருக்கின்றது.
தமிழருடைய ஒரு தியேட்டர் இருக்கின்றது. பல இடங்களிலே தமிழ் பெயரிலே காணிகள் இருக்கின்றன. அந்த 25,000 குடும்பங்களையும் திரும்ப மீள குடியேற்ற இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கும்? நாங்கள் வாழுகின்ற இடங்களில் நிம்மதியாக எங்களை வாழ விடாமல் எங்களுடைய இடங்களையும் அபகரிக்கின்ற அதே நேரம் தமிழர்களுடைய பூர்வீக அடையாளங்களையும் அழிக்க முனைகின்ற இந்த பௌத்த சிந்தனை, தமிழர்கள் வாழ்ந்த இடங்களில் ஏன் அவர்களை மீள குடியேற்ற முடியாது? புலனறுவையில் உள்ள சிங்கள இடத்திலே ஆதிகாலத்தில் சோழர் காலத்தில் நிறுவப்பட்ட சிவனாலயம் இருக்கின்றது. அந்த சிவனாலயம் இன்றும் சிதைந்த வடிவிலேயே காணப்படுகின்றது. ஏன் அந்த புலனறுவையில் உள்ள சிவனாலயத்தை கட்டுவதற்கு அரசாங்கம் காசு கொடுக்கவில்லை? காலியிலே இருந்த தொண்டேஸ்வரம் எங்கே? இலங்கையிலே 5 பஞ்ச ஈச்சரங்கள் இருந்தன. இந்த பஞ்ச ஈச்சரங்களை உண்டு தொண்டேஸ்வரம் காலியிலே இருக்கின்றது. ஆனால் இன்று அடியோடு அழிந்து போய் கேட்பார் இல்லாமல் காணப்படுகின்றது. அந்த தொண்டேஸ்வரத்தை ஆய்வு செய்வதற்கு இவர்கள் தயாரா? ஆகவே இலங்கை பூராகவும் சிங்கள மக்கள் வருவதற்கு முதல், சிங்கள மக்கள் உருவாகுவதற்கு முதல், தமிழர்கள் பஞ்ச ஈச்சரங்களோடு இயக்கர்கள் நாகர்கள் என்ற அடிப்படையிலே தமிழர்கள் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு தான் இந்த ஈச்சரங்கள் சான்று. இவ்வாறெல்லாம் வாழ்ந்த இடங்களிலே பௌத்த தமிழ் பேசுகின்றவர்கள் தமிழர்கள் தமிழ் பௌத்தர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு காலத்திலே அம்பேத்கர் மீது விசுவாசம் கொண்ட தமிழர்கள் கூட அம்பேத்கரை பின்பற்றிய பௌத்தர்களாக இருந்திருக்கிறார்கள். நயினாதீவிலும் காங்கேசந்துறையிலும் புத்த பகவானுடைய போதகர்கள் வந்து இறங்கிய பொழுது அந்த இடையே அடையாளங்கள் இருக்கின்றன. அங்கே சிங்களவர்கள் இருக்கவில்லை, தமிழர்கள் தான் அந்த இடங்களில் இருந்தார்கள். அவர்கள் தான் பௌத்த மதத்தை பின்பற்றினார்கள். தமிழர்கள் ஜப்பான்ல இருக்கிற பௌத்தம் சிங்கள பௌத்தமா? சீனாவில இருக்கிற பௌத்தம் சிங்கள பௌத்தமா? இங்கே தமிழர்கள் வாழ்ந்த இடங்களில் அவர்கள் பௌத்தத்தை பின்பற்றி இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள். ஆனால் பல ஆலயங்களிலே அந்த புத்த பகவான் கிருஷ்ணனுடைய ஒரு அவதார பாகம் சொல்லப்படுகிறார். அப்படி இருக்கக்கூடியதாக தமிழர்கள் வணங்குகின்ற ஆதி சிவன் அந்த ஐயனார் ஐயன் கோயிலுடைய சிலையையும் அதனுடைய சூலத்தையும் பிடுங்கி எறிந்துவிட்டு அந்த இடத்திலே புத்த பகவானுடைய சிலையை வைத்து நேற்றைய தினம் ஒரு அமைச்சர் தலைமையிலே இவ்வாறான ஒரு அநியாயம் நடந்திருக்கிறது. இது ஒரு வெளிப்படையான இன அழிப்பு. ஏற்கனவே துப்பாக்கியாலும் போஸ்வரஸ் குண்டுகளாலும் கொத்தணி குண்டுகளாலும் இந்த நாட்டிலே வடக்கிலே வாழ்ந்த மக்கள் கொல்லப்பட்டார்கள். வெளிப்படையாக இன அழிப்பு செய்யப்பட்டார்கள். இதனைத்தான் அண்மையிலே ஒரு வாரங்களுக்கு முதல் இந்த நாட்டினுடைய அதி உயர் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் அம்பாறையிலே உகன பிரதேசத்திலே நடந்த ஒரு நிகழ்விலே குறிப்பிட்டிருந்தார். நான் பிரபாகரனை சுட்டு இழுத்து வந்தேன் என்று அவரே ஒரு பெரும் சாட்சியமாக குறிப்பிட்டிருக்கிறார். நான் உலகம்பூராக இருக்கின்ற அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், பிரித்தானியா, மொண்டினீக்ரோ போன்ற நாடுகள் இன்று இந்த மனித உரிமைகள் மீறல் பற்றிய விடயத்தை முன்னெடுக்கின்ற ஒவ்வொரு மனித உரிமை நாடுகளையும் நான் இந்த இடத்திலே கேட்கிறேன். ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, குறிப்பாக இலங்கையினுடைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச, தானே இந்த யுத்தத்தை செய்தேன், நானே பிரபாகரனை சுட்டு நான் இழுத்து வந்தேன் என்று குறிப்பிடுகின்ற ஒருவர் சாட்சியாக இருக்கிற பொழுது இதற்கு மேல் இந்த நாட்டிலே அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு என்ன தேவை? நாட்டினுடைய ஜனாதிபதி சொல்கிறார், அதி உத்தம தலைவர் சொல்கிறார், அவருடைய அந்த அவருடைய சாட்சியங்களை ஆதாரமாக வைத்துக் கொண்டு இலங்கையிலே தமிழர்களும் சிங்களவர்களும் இணைந்து வாழ முடியாது என்பதற்கு இது ஒரு மிக வெளிப்படையான உண்மை. வடக்கிலும் கிழக்கிலும் வாழுகின்ற தமிழர்களிடம் நீங்கள் வெளிப்படையாகவே இந்த உலக நாடுகள் ஒரு சர்வதின வாக்கெடுப்பை நடத்த வேண்டும். இவ்வாறான ஒரு கொலை செய்த கொலைகார கோத்தபாய ராஜபக்சோவுக்கு கீழே ஹரின் பெனாண்டோ பேசுகிற பொழுது அவரை கொலை செய்வேன் என்கிறார். வேறு யாரும் பேசினாலும் கொலை செய்வேன் என்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஜனாதிபதிக்கு கீழே இந்த நாட்டில் ஜனநாயகம் தலைக்குமா? இந்த நாட்டில் நீதி கிடைக்குமா? இந்த நாட்டில் நீதி இருக்குமா நீங்கள் கருதுகிறீர்களா? அப்படியானால் இந்த நாட்டில் தமிழர்களுக்கே இந்த கெதி என்றால் தமிழர்கள் இந்த நாட்டிலே வாழ முடியுமா? இந்த மண்ணிலே சிங்களவரோடு சேர்ந்து வாழ வேண்டுமா இல்லையா என்பதற்கு உலக நாடுகளுடைய அழுத்தத்தோடு வடக்கு கிழக்கிலே ஒரு சர்வதின வாக்கெடுப்புக்கு நீங்கள் தயாராகுங்கள். அதற்கு நாங்கள் இப்பொழுதும் தயாராக இருக்கிறோம். இந்த நாட்டிலே நாங்கள் சேர்ந்து வாழலாமா இல்லையா என்பதை ஜனநாயக ரீதியாக கௌரவமாக நாங்கள் வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இன்னும் இந்த நாடு ரத்தம் சிந்துகின்ற ஒரு சூழலுக்குள் செல்கிறது, ஒரு அபாயகரமான சூழலுக்குள் இந்த நாடு நகர்ந்து செல்கிறது. முஸ்லீம் சகோதரர்கள் மீதான வன்முறைகள், அவருடைய ஜனாசா அடக்கத்துக்கு எதிரான கொடுமைகள், இதனை விட தமிழர்களுக்கு மீதான வன்முறைகளும் அவர் நிலப்பறிப்புகளும் இன்று மிக பரவலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று கூட மண்டைதீவிலே தமிழர்களுடைய சொந்த நிலத்தை இராணுவத்திற்கும் கடற்படைக்கும் அளப்பதற்காக வலுக்கட்டாயமாக நில அளவு திணைக்களத்தை பொலிசோடு வந்து அளக்கிறார்கள்.
இன்றும் கூட மண்கும்பானில், நாளை பொங்குடுதீவில் இவ்வாறு தமிழர் வாழுகின்ற இடங்கள் எல்லாம் போலீஸை வைத்துக் கொண்டு, ராணுவத்தை வைத்துக் கொண்டு அரசாங்கம் அடாத்தாக செய்து கொண்டிருக்கிறது. இது மிக பயங்கரமானது, மிக ஆபத்தானது. ஒரு இரத்தத்தை, ஒரு இரத்த சூழலை, ஒரு இரத்த சகுதிக்குள் இந்த நாட்டை திரும்பவும் கொண்டு போவதற்கு தான் ஒரு இந்த நாட்டின் தலைவராக இருந்து கொண்டு இதனை செய்வேன் என்று இன்றைய ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் என்றால் இது ஒரு மிக பயங்கரமான செய்தி. ஆகவே நான் இதை மீண்டும் குறிப்பிடுகிறேன், அமெரிக்க நாட்டிடம் பகிரங்கமாக வேண்டுகிறேன், ஐரோப்பிய நாடுகளிடம் வேண்டுகிறேன், நேரடியாகவே கோட்டபாய ராஜபக்சே கொடுத்திருக்கிற வாக்குமூலத்தை ஆதாரமாக வைத்துக் கொண்டு இலங்கை மீது அழுத்தம் பெரிய வைத்து தமிழர்கள் இவரோடு சேர்ந்து வாழ முடியாது என்பதற்கான வாக்கெடுப்புக்கு தயாராகுங்கள் என்பதை நான் ஒரு பகிரங்கமாக இந்த இடத்திலே முன்வைத்து நிறைவு செய்கின்றேன்.